ஆமனே ஒரு 1000 தடவை சொல்லியாச்சு மண்டபத்தை டெக்கரேஷனுக்கு. என்னை வெளியே இருந்து வரும்போது வரவேற்கிறதுக்கு ஒரு ஆமா ஆ உள்ள மேடையில் வெங்கடாச்சலபதி போட்டா இருக்கணும். போட்டா இல்லை, சேலை சேலை வெங்கடாச்சலபதி பக்கத்தில் இந்த சாமியை வச்சு ஒரு சிலையை வச்சுக்கிட்டுக்கோ. சரி ஆமா, வரவேற்பர் இவர்கிட்ட 1000 தடவை சொல்லியாச்சு. வரவேற்பு பார்க்கறதுக்கு நல்ல அழகாட்டு இருந்தது, எப்படி சொல்லதுக்கு அப்படி இருக்கணும். சரி ஆமா, ஒரு மாதா சிலையும் பள்ளிவாசல் டெக்கரேஷன் மாதிரியும் போட்டுருங்க. ஆ சரி, வரக்கூடியவையே ஆமா, சாதி மதம் இல்லாமல் வருவாவ, எல்லாம் எங்கள் சொந்தக்காரவிய தான், வந்தவ போனவ எல்லாரும் வருவாவ. இடைக்க யாராவது நடுவில் நின்று குழப்பமாக இருந்துன்னா அவ்வளவுதான். ஆ ஆ ஆ ஆ சரி 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 சீசப்பா. சரி அண்ணே, முடிச்சுட்டு எவ்வளோ ஒன்று சொல்லுங்க, பணத்தை கெட்டுது. ஆ சரி, நான் வாரேன் சாயங்காலம் போல் மண்டபத்தை வந்து பார்க்க வரேன். ஆ சரி சரி, வைங்க வைங்க. நாக்கு தொங்கிடும் கேட்டியா? எடி எங்கள் சித்தி சித்தப்பா எல்லோரும் வந்திருக்காவ, மாடியில் மொட்டை மாடியில் இருக்காவ, பிள்ளைய கூட்டிச்சு பேசிட்டு இருக்க விட்டு என்ன எதுன்னு போய் பாருன்னு. அவளே வெப்ப நாளத்துல வார ஒரு சித்திய சித்தப்பனையும் பாக்குறதுக்கு அவளுக்கு நேரம். இது கதை கொள்ளாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவ. சரி அது இருக்கட்டும், என்ன வெப்ப நாளத்துல வர்ற, வரவழியில சண்டையை போட்டிருப்பா, இவளுக்கு வேற வேலை தான் என்ன? நீர் கண்டேரா மனுஷா, உங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து போன வந்து போய் கதையை கேளு. இதுல நம்ம ஏத்து பேசாததுனாலதான் இவள் ரொம்ப பண்ணதவ. போன போட்டு 30 வாக கூட்டு கறி வைக்கணுமா சுவாத்துக்கு, இங்க 10 பைசா இறக்கல, அவ்வளவு பணத்தை நகையை உருவது மிச்சம் இல்ல. 30 கூட்டு வேணும், 30 கூட்டு அவளை வாயை வச்சு தட்டதுக்கு இது கேட்காம விட்டா இது நல்லது காவாது. நீர் கிளம்பு, மாப்பிள்ளை விட போயிட்டு வருவோம். 30 வகை கூட்டா, இது என்ன புதுசா இருக்கு? இது ஏன் அவளுக்கு என்னவா, யாமட்டி ஒரு மாதிரி கிடந்து உருண்டுட்டு வருதுவா? மாப்பிள்ளை வீடுன்னு கெத்த காட்டிட்டு தெரியாவளா? கெட்ட காட்டு வாழ்வா, நான் யாருன்னு காட்டுனே கல்யாணம் நின்று விடும். இப்ப நீர் எலும்பு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீர் எலும்பு. எங்க போட்டு வேண்டா உடு கேட்டு, கல்யாணத்துல என்னத்தின்னு 4-5 நாள் தான் இருக்கு. சரியா இருக்குட்டி, எனக்கு இந்த கல்யாணம் பேசி முடிச்சது மனசுக்கே ஆக மாட்டேக்குது. ஏன் மட்டும் இதுவோ இப்படி இருக்குவோ? முன்னாடியே தெரிஞ்சு தொலைஞ்சிருந்த வேண்டானாவது சொல்லியிருப்போம். இன்னும் 4 நாள் தான் இருக்கு கல்யாணம். இப்போ போய் சண்டையண்டையே போட்டுக்கிட்டு சரிபடாது, நீ பேசாம கிரி போ. மேலே எங்கள் சித்தி சித்தப்பா இவெல்லாம் வந்திருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வப்போ. இப்படியே பயந்து பயந்து இருந்துட வேண்டியதான். ஆமாம், உங்கள் தங்கச்சி காய்கறி அள்ளி போய்கிட்டு வாரங்கால எத்தனை கிலோ கொண்டு வந்திருப்பா? எத்தனை சாக்கு? 2-3 அதை வச்சு தான் கல்யாணம் வரைக்கும் ஒப்பேத்தணும். ஐயையே, இவ கவர்லாம் வாங்கிட்டு வந்தா இப்போ மறுபடி கடந்து டான்ஸ் ஆடுவாள, சவத்தை போட்டுக்கிட்டு. எடி யாருக்கும் தெரியாம வந்திருக்கு, இப்போ அவன் எங்க போனா? எங்க போனானோ? மகேஷ் புடிச்சு பேசி எடுத்து கூட்டிட்டு போயிட்டான். எடி இவனை நம்பாத, இந்த பையன் என்னன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கா, நீ கொஞ்சம் உசாரா இரு. நான் என்ன டீ செய்வேன், எனக்கு அந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல, அந்த பையனும் இப்படி பண்ணுதா, என்ன டீ செய்வேனா? ஒரே வழிதான், நீ மாப்பிள்ளை நேரா பேசி இருக்க, இந்த கல்யாணம் வேண்டான்னு. அதை விட்டா வேற வழியே கிடையாது. ஆம்பளை பிள்ளைகிட்ட பொம்பளை பிள்ளை அழுது சொன்னா ஆம்பளை பிள்ளைகள் மயங்கிருவானுவோ. நீ அழுது அழுது பாவம் போல பேசி அவர் எப்படியாவது சரின்னு சொல்லிடுவாரு. அப்படியா? அப்ப நான் இப்பமே அவரை பார்த்து இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போறேன். இன்னையோடு எல்லாம் முடிஞ்சு நானா எங்க அம்மிட்ட போய் சொன்னாதான் எங்க அம்மா சண்டைக்கு வருவா. இவரை வச்சு சொன்னோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். நல்ல மழை நேரம் எதமா இருக்கு, ஒரு காபி போட்டுட்டு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கேன். ஏமா இங்க கீழே போய் ஒரு காபி போட்டுட்டு வாயா. ஏப்பா இருங்கப்பா, மைனி கடைக்கு போயிருக்காவியா? இப்ப வருவாவில்ல, வந்தன்னா 4 காபி வடையும் போட்டு மேல இருந்து குடிப்போம். ஆமா டீ, காபியும் வடையும் குடிச்சா நல்லா இருக்கும். என்ன ஆளுவளே காணாத, என்ன கவர் கிடக்குது? எடி உங்க சின்னத்த பண்ட வைட்டு இருப்பான்னு நினைக்க முட்டி. எடு என்ன கையில இருக்குன்னு பிரிக்கி பாப்போம். அதே கவர் என் கையில இருக்க மாதிரியே இருக்குது. அந்த காய்கறி ஏச்சி அந்த பக்கம் எதுவும் சாக்க முட்டை கிடக்கான்னு பாருங்க. காய்கறி வேண்டும் இருக்கேன்னு சொன்னாங்க, காயை பார்த்தாலும் எல்லாம் எடுத்து வைக்க முடியும். காயும் இல்லை நாயும் இல்லாட்டி ஒன்றும் இல்லாட்டி அங்கே எங்கேயும் வச்சிருக்காளான்னு பாரு. என்னட்டி பண்டவன் சிப்புசு இருக்குன்னு அச்சுட்டு காட்டி அது உரல போட்டு இடிச்சுட்டும்பே. சிப்புசும் இல்லை ஒன்றும் இல்லை,
இது என்ன ரெண்டு தக்காளியும் உருளைக்கிழங்கும் கிடக்குது, இது யார் வாங்கிட்டு வந்தா? நம்ம வாங்கின கவர் இன்னால அப்படி இருக்குது, அது யாரு வாங்கிட்டு வந்திருக்கா? சரிதான், அடுக்களையில போய் பார்த்துட்ட போல இருக்குவ. கூப்பிட்டியாட்டி, இன்ன வாரேன். கடந்து கத்தலா செய்ய எனவுல வீட்டுல ஆளுவளை வச்சுக்கிட்டு இன்ன வாரம்பட்டி. இந்த போன வைங்கனே வீட்டுல ஒரு வேலையை முடிச்சுட்டாங்கன்னா வந்துருதே. வைங்க வைங்க. சும்மா இருட்டு சொல்லி ஆளுவளை மூஞ்சில அடிச்சால பேசிடாத. யோ, நீங்க ரெண்டு பேரும் போன்ல பேசி காய்கறி வாங்கினா நான் என்ன டீ பாவம் பண்ணுனே? என்ன போட்டு ஆளுவ முன்னாடி கேவலப்படுத்தி தொலைஞ்சிருவா போல இருக்குவ. இந்த வாரம் பத்திராளி குடும்பத்தாலோட சொன்னோட வரைஞ்சுக்கிட்டு வாரம் இல்ல. நானே ஏற்கனவே அவிய சொன்னதுல பிரச்சனையில மண்டை உடைச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து வந்து இங்க வந்தா பெரிய இவளாட்டு போன்ல அப்படி அப்படி கதை விட்டுட்டு கிடந்தா கொண்டு வந்திருக்கம். நான் வாங்கிருக்கேன் ஆச்சு அவளோட கூட காய்கறி. மாமா சட்டை போடாம வந்திருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோடி வரலாம்ல, ஒத்துக்கு வந்துட்டிய. நல்லா இருக்கு. பத்ராளி காப்பி எதுவும் போட்டு குடுத்தி? அவளுக்கு சொந்தக்காரர் கையை வீசிட்டு வந்திருக்காவா, அதுக்கு ஒன்றும் குறை இல்லை. அவ அவளால முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கா, கடந்து ஆடிட்டு போறா. அது எப்படியோ போவவு. இப்பதான் ஒவ்வொருத்தரா வாராவ கூட மாட ஒத்தாசிக்கு போவது, அது போக்கல. அப்பு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ வெளிநாட்டுல போய் இறங்கி வேலை பார்த்து ஒரு மாசம் சம்பளம் அனுப்புனதுக்கு அப்புறவுதான் ஊர்ல எல்லார்ட்டையும் சொல்லணும். புரிஞ்சுவா? ஏட்டி, கூட இருக்கவனுகிட்ட சொல்லாம எப்படி போக முடியும்? வேலை பார்க்க கூடிய ஓனர்கிட்ட சொல்லணும்ல. சும்மா இரு, இந்த ஊர்காரளோ இருக்காள்வள, அவளை ஒண்ணு காவாதாளுவோ. இவளை கண்ணு பட்டுன்னா விளங்காது. போன பிளைட்ல மறுபடியும் நீ வந்துருவ. பேசாம இரு அப்பு, நான் சொன்னது கேளு. நீ வேலைக்கு போய் ரெண்டாவது மாசம் சம்பளம் அனுப்பும் போது எல்லாவள்கிட்டையும் சொல்லுவேனா? ஏட்டி, நாளைக்கு காலையில கிளம்பணும். நீ என்னடி ஒருத்தட்டையும் சொல்லக்கூடாதுங்க. சவத்த ஒன்ன கெட்டிக்கிட்டு நான் படுக பாடு இருக்க. ஊர்லயே இந்த 10,000 ரூபாவை நான் சம்பாதிப்பேன். எதுக்கு என்ன 10,000 ரூபாய்க்கு நீ வெளிநாட்டுக்கு அனுப்புகன்னு தெரியல. ஏ அப்பு, உனக்கு அறிவே இல்ல. மண்டையில பாரின்ல இருந்தாதான் கெத்து. நாளைக்கு ஊருக்கு வரும்போது உனக்கு எல்லாரும் மதிப்பா. பாரின் அப்பு வராரு, பாரின் அப்பு வராருன்னு. இங்க இருந்தா ஒரு பயலும் உன்னை மதிக்க மாட்டானுவோ. பேசாம நீ பாரின்கே கிளம்பு. இங்க இருக்க 10,000 அங்க இருந்து சம்பாதிக்க போற. இங்க இருந்து நீ என்ன செய்ய போற? இதுக்கு நீ அங்கேயே இருக்கலாம். இந்த பாரின் பைத்தியத்தை கெட்டிக்கிட்டு நான் படுக பாடு இருக்க. ஏடி வள்ளி, நீ சொல்லதை கேட்டுதான் நான் பாரின் போறேன். கொடுமையா இருக்கட்டு எனக்கு. ஒரு கொடுமை இல்ல, சத்தம் போடாத. யாரு காதலே விழுந்துடாம. ஊதா ஏடி, இதுவரை இல்ல டீ. அது இவருக்கு ஃப்ரெண்டு யாரோ வெளிநாட்டுக்கு போறாவலாம். சரிம்மா சரி, மாமா வாங்கிட்டு வரேன். பேசாம கிருகுன்னு மாடியில குத்துற போவாங்க. ஏடி அவர் ஒண்ணு போவலட்டி, பேசாம இருட்டி. இப்ப எதுக்கு வந்த? கல்யாணத்துக்கு
ஹாய் டியானிசா டிடி, நானே டியானிசா அழகா சொல்லி கொடுப்பேன். எதுக்கிட்டு வெளியில இருந்து ஆளுவலை எல்லாம் கூப்பிடுங்க. ஏடி நானே டியானிசாட வர மாட்டே, எனக்கு இந்த கல்யாண வீட்டுல டியானிசா எடுத்து நல்லா பிடிக்கும். எடி அப்பு வெளிநாட்டுக்கு போவல, ஊர்ல போய் கொட்டடிச்சிட்டு இருக்காத. இந்த அப்புக்கு வாய் இருக்க. கேவலப்படுத்தி விட்டாலே நம்மள. சீமை விட்டவா வரட்டி நீ வாக்கின்ட்டு.